சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை ஒரு ரூபாய் கூட வழங்காதது பெரிய ஏமாற்றம் அளிப்பதாகவும் மூலம் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பதாகவும் சமூக ஆர்வலர் தயானந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் மாதவரம் பால்பண்ணை சிறுசேரி சிப்காட் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி பணிமனை மாதவரம் பால்பண்ணை சோழிங்கநல்லூர் ஆகிய மூன்று வழித்தடங்களில் சுமார் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக ஆர்டிஐயில் கேள்வி எழுப்பிய சமூக ஆர்வலர் தயானந்த் நமது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை ஒரு ரூபாய் கூட வழங்காதது பெரிய ஏமாற்றம் அளிப்பதாகவும் இதன் மூலம் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பதாகவும் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு நிதி அமைச்சகத்துக்கு நிதியமைச்சகத்துக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற நிதி நிதியமைச்சகத்தில் அந்த போர்டு வந்து இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நிதி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதில் நிதி பங்களிப்பு எல்லாமே தெளிவாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒப்புதல் கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து மத்திய அரசாங்கம் இந்த சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு வந்து எந்த ஒரு ரூபாயும் வந்து ஒதுக்கவே இல்லை நிதியே ஒதுக்கல இது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்லுது நம்ம இந்த திட்டத்தையே முடக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் செ சென்னை பகுதி மக்களாக ஏன்னா அடுத்தடுத்த கட்டமாக வந்து இந்த சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அப்புறம் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம்னா அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி சென்னை மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் டு உடைய நிதி பங்களிப்பே வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்காமல் இப்படி மூன்று ஆண்டுகளாக தாமதப்படுத்துகிறது பெரிய ஏமாற்றமாக இருக்குது சென்னை ஃபேஸ் டூ உடைய மெட்ரோ கம்ப்ளீஷன் டைம் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படி இருக்கும்போது இன்னும் இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கும்போது எந்த ஒரு நிதியும் கொடுக்காத போது தமிழக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த திட்டங்கள் மெட்ரோ வளர்ச்சி திட்டங்களில் மத்திய அரசாங்கம் புறக்கணிக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது